தாத்தா வர்றாரு, கதற விட போறாரு, சகர விட போறாரு, தொகுற விட போறாரு, தாத்தா வர்றாரு. எப்படி இருக்கு? நல்லா இல்லடா. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணுங்க? ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப்பி வ்ளாக்ஸ். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பம்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு ஒரு வ்ளாகா போட போறோம். சொல்லு. ஆமாம் கைஸ், அந்த ஃப்ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் பாஸ்கர். அவரோட என்னெல்லாம் வந்து தளங்கள் பண்ணுறோன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. செதற உர்றோம் கைஸ், செதற உர்றோம். ஒரு செவன பட் அப்புறம் ஒரு தோசை மாவு பேக்கெட்டு, ஒரு தயிர் பேக்கெட்டு, ரெண்டு டசன் முட்டை. பாத்தீங்கன்னா சவனப்பு, மாவு, பால் எல்லாமே அபிஷேகம் பண்ண ரைட்டா இருக்குது. அங்க முன்னாடி நம்ம பாய்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஸ்பாட் நாங்கள் இப்போதைக்கு ஒரு சூஸ் பண்ணி வச்சிருக்கோம். போனோடனே அபிஷேகம் தான். பின்னாடி சுத்தி இருந்தான் கோதா கோதான்னு சொன்னா போலீஸ் அவனை கொடுத்தாங்க ரோதா. அப்புறம் வந்து வேற யாரா இருக்கான்னு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் அவுட்ஃபிட்டில் இருக்கோம். வாங்க போகலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் தான் சீஃப் ஆர்கனைசரு, கஷ்டப்பட்டு வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணேன், தலைவரை ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தலைவர் ஜெஃப்ரி பேசுவார். ஹலோ கைஸ், நல்ல படம். நல்ல படமா? பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் ரெடி ஆகுது. சொல்ற சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். உங்க கை காட்டுங்க எப்படி இருக்கு, நீங்க என்ன நல்லா போட்டீங்க? நாங்க வந்துட்டு ஒரு தோசை மாவு, அஞ்சு முட்டை, தோசை மாவு எல்லாம் போட்டோம்.
இப்பொழுது நீங்க பாக்குறது இது சரி, இது முடிச்ச ப்ராடக்ட். அங்க வருது நம்ம பலியாடு பாத்தீங்களா, முட்டை செவனப்பு தோசை மாவு தயிர் அது பேர் என்ன மீந்து போன சன்னா எல்லாம் போட்டிருக்காங்க. மெயினா நாங்க எப்படி ஆரம்பிச்சோம் அபிஷேகத்தினா, ஆஸ் யூஷுவல் பாலக்கப்பல பசங்களுக்கு பண்ற மாதிரி தயிர் தயிர் ஊத்த உடனே மாவு மாவு தெறிக்க விட்டு நம்ம வந்துட்டு முட்டையை தெறிக்க விட்டு 24 முட்டை ஒன்னு விடாம அடிச்சோம் பாருங்க. நம்ம வந்துட்டு இப்ப புட்டு ரிவ்யூ கேக்குற மாதிரி பர்த்டே ரிவ்யூ கேக்க போறோம். அக்ஷய் பாஸ்கர், அக்ஷய் இங்க வாங்க. இரு அக்ஷய் இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ரிவ்யூ எப்படி இருந்து? கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாம். ரொம்ப கேவலமா இருந்துது, ஆனா நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் பிஏக்கி வச்சுட்டானுங்க இங்க பாருங்க. பிச்சைக்காரன் 4 நாள் சாப்பிட்டு வாந்தி எடுத்த மாதிரியே இருக்குது. நல்லா பாருங்க, அடுத்த ஏதாவது வேணும்னா நானே தரேன். இப்படி ஒழுவிக்குங்க. இதான் நம்ம அக்ஷய் பாஸ்கர். ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ். சாய் வா. நான் ஆர்கனைசர். இப்போ என்ன ஆர்கனைசர் சொல்றீங்க? நான் ஆர்கனைசரா? ஆர்கனைசர் ரொம்ப ப்ரௌடா இருக்கேன். விஷயம் நல்லா வந்திருக்கு, அவர் நல்லா ஹாப்பியா போறாரு வீட்டுக்கு. இந்த மாதிரி எல்லாம் சாக்ரிஃபைசஸ் பண்ணுங்க, அப்பதான் பார்த்தா சந்தோஷத்துக்காக. சோ நம்ம vlog owner ஃபயஸ் கொஞ்சம் பேசணும். காலையில வந்து பெருக்கிறவங்களுக்கு அவன் கையெல்லாம் பாருங்க, அவன் காலை பாருங்க. மச்சான் அப்படி எதுவும் சொல்ல, நீ நல்ல பையன், நல்ல பையன், வல்லவன், நானும் தெரிஞ்சவன், நல்லவன், வல்லவன், நானும் தெரிஞ்சவன், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வேணாம் வேணாம், அவன் பூட அரிச்சவன், நீ கொட்டையை கிழிச்சவன், நீ எல்லாம் அவன் தான். அவன் கண்ணாடியில பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ, அடிக்க அடிச்ச அடி முட்டையில கண்ணாடி வரைக்கும் செத்துருது. பாருங்க ஒருத்தன் தம்பி வெள்ளவா வண்டி வருது. அவன் பாத்தீங்கன்னா ஐயர் பையங்க, அவன் ஐயர் பையங்க, அவனுக்கு அந்த ஸ்மெல் ஒத்துக்கல. இவன் மேலயும் அடிச்சோம். உங்களோட எப்படி இந்த ஸ்மெல்? உங்க ஸ்மெல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஐயர் பாய் லைட்டா கோல்டு இருக்கு, அதனால சமாளிச்சிட்டேன். இல்லனா வாந்தி எடுத்து வேதியாய் மூக்குல இருந்து வாந்தி வந்து செத்து போயிருப்பேன். அதான் மூக்குல இருந்து வாந்தி வந்து செத்து போயிருப்பேன். என்ன பிரிந்தது போதும் பாட்டு இருக்கு, அன்பின் சிறு பறவைகள் மன்னான. மனம் என்ன பிரிந்தது போதும், இதம் என்ன பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம நம்ம பர்த்டே பாயோட வீடுக்கு வந்திருக்கோம். ஸோ உள்ள வந்து என்ன ரகலைகள் பண்றோம்னு வாங்க பார்க்கலாம். உள்ள வந்து குளிக்கிற வீடியோ பார்க்கலாம். மினிமம் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அப்பதான் உங்களுக்கு குளிக்கிற வீடியோவும் வரும். எங்களை பார்த்த தமண்ணா மயங்கி ஒழுந்துரும். ஆஹ் உண்மைங்க, நயன்தாராவும் கூட ஒழுந்துரும். இப்ப புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து ஒழுந்துரும்.